2817 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் வேளாண் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அப்போது பேசிய அவர், மும்பை மற்றும் இந்தூர் ஆகிய இரண்டு வணிக மையங்களுக்கு குறுகிய ரயில் இணைப்பை வழங்குவதற்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். 309 கிலோமீட்டர் நீளம் கொண்ட புதிய பாதை திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பதாக கூறிய அஸ்வினி வைஷ்ணவ், டிஜிட்டல் வேளாண் செயல் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தோட்டக்கலைத் துறையை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பயிர் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அமைச்சர் கூறினார். हर प्रोजेक्ट में थिंकिंग है कोऑपरेटिव फेडरलिज्म की, राज्य सरकार के साथ कदम से कदम मिलाकर काम करने की। इस पूरे प्रोजेक्ट में भी बहुत क्लियर थिंकिंग रहेगी, राज्य सरकार, केंद्र सरकार और बहुत सारी संस्थाएं जैसे एग्रीकल्चर की कोऑपरेटिव संस्थाएं, फार्मर्स के फर्टिलाइजर वाली जो कोऑपरेटिव संस्थाएं, कई सारी एग्रीकल्चरल यूनिवर्सिटीज हैं जो कि राज्य सरकारों द्वारा परिचालित हैं, इन सब को साथ लेके ही इस काम को करना है। और ये स्ट्रक्चर, इसका जो डिजाइन आर्किटेक्चर है वो बहुत इंटरेस्टिंग और बहुत अच्छा आर्किटेक्चर है, जिसमें एक कॉमन प्लेटफॉर्म है, इस पे कई लोग आके जुड़ रहे हैं। तो एक अपनी इच्छा से कोई एक स्टार्टअप भी जुड़ सकता है, और भारत सरकार और केंद्र सरकार और राज्य सरकार के डिस्कशन से राज्य सरकार और उसकी संस्थाएं भी जुड़ जाती है। इसी भावना के साथ इसको